அவங்களுக்கும் நான் வந்து என்னோட நன்றியும் பாராட்டுகளும் கூறணும். இந்த வெப்சைட் மூலமாக இந்தியர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தெரிவிக்கிறார்கள், அது நல்லது. அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லோருக்குமே இந்த கம்ப்யூட்டர் மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி, எல்லாம் தமிழ் பள்ளிக்கும் ஒரு கணினி மயம் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் ஒரு ப்ரோக்ராம் போட்டு, இது மட்டும் ஸ்லாங்கம் மாநிலத்தில் 24 தமிழ் பள்ளிகளுக்காக நாங்கள் கணினி மயம் திறந்து விட்டோம். ஒரு ஒரு கணினி மயம் வந்து கிட்டத்தட்ட 85,000 வெள்ளி செலவு. இது செலவு எல்லாமே ஸ்லாங்கம் மாநில அரசாங்கம், பக்கத்தண்டை அரசாங்கம் தான் வருஷம் ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் வெள்ளி பட்ஜெட் மூலியமாக தமிழ் பள்ளிக்காக செலவுக்காக நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கிறோம். அந்த 40 லட்சம் வெள்ளியை தான் நாங்கள் வந்து இந்த 4 வருஷமாக கிட்ட 16 மில்லியன் ரிங்கிட் தமிழ் பள்ளிக்காக செலவு பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்தது. ஏன் எடுத்தோம்னாக்க, தமிழ் பள்ளி வாழணும், இந்தியர் மக்களோட நம்மளோட கலாச்சாரமும் இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்காக தமிழ் பள்ளி வாழ்னா தான் இந்த சமுதாயம் இந்த நாட்டில் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்லாங்கம் மாநிலத்தில் வந்து இதுக்குள்ளார ஒரு 97 தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. இந்த 97 தமிழ் பள்ளிகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% தமிழ் பள்ளிகள் வந்து எல்லாமே தோட்டத்தில் இருக்கிறது. டவுனில் இருக்க தமிழ் பள்ளிகள் எல்லாருமே அவங்களுக்கு நிலம் பிரச்சனைகள் வந்து முக்கால்வாசி இந்த தமிழ் பள்ளிகளுக்கு வந்து நிலம் பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த நிலம் பிரச்சனைகள் வந்து தமிழ் ஸ்கூலுக்காக தனியாக நம்ம எப்படி தீர்க்கணும்னாக்க, முதலில் நான் அரசாங்கம் மூலியமாக எந்தெந்த தமிழ் பள்ளியில் வந்து தமிழ் பள்ளி நிலம் வந்து இன்னும் தமிழ் பள்ளியில் எழுதி வைக்காத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இருக்கிற நிலம் வந்து இன்னும் வந்து தமிழ் பள்ளியோட நிலம் இல்லை. ஸோ அதனால் ஸ்லாங்கம் மாநில அரசாங்கம் மூலியமாக இந்த தமிழ் பள்ளியோட நிலத்தை வந்து நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய போகிறோன்னாக்க, வர்த்தா பண்ண போகிறோம். இப்போ வர்த்தா பண்ண போகிறோம்னாக்க, தமிழ் பள்ளியோட பேரில் வந்து இந்த நிலத்தை வந்து அவங்களுக்காக எழுதி வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 தமிழ் பள்ளிகளோட பேர்கள் வந்து எங்கிட்ட இருக்கிறது. கொஞ்சம் பத்தானா மூலியமாக பேசிவிட்டு இந்த தமிழ் பள்ளிகள் எல்லாமே இங்கே இருக்கிற தமிழ் பள்ளி எல்லாமே நிலத்து பிரச்சனையாக அவங்களுக்கு இந்த நிலத்தை வந்து அந்த தமிழ் பள்ளிகள் வந்து எழுதி வைக்க போகிறோம். நாட்டில் அல்ல ஸ்லாங்கம் மாநிலத்தில் ஒண்டி நிலம் பிரச்சனையை வந்து நாங்கள் தீர்க்க போகிறோம். 2008 நாங்கள் வந்து இந்த பக்கத்தண்டை அரசாங்கம் ஸ்லாங்கம் மாநிலத்தில் வந்ததுலேருந்து பாலப்பள்ளி கட்டிட்டு வரோம். தடிக்கா ராயாட்டு கூறி இப்போ வந்து 2 இடத்தில் 6 கிளாஸ் ரூம், ஒரு இடத்துல 6 கிளாஸ் ரூம் கட்டி முக்காவாசி இந்தியர்களுக்காக நாங்கள் வந்து இந்த உதவிகளை கொண்டாந்துருக்குறோம். ஏன்னாக்க வெளியே வந்து நம்ம மக்கள் பிள்ளைங்களை வந்து பாலப்பள்ளிக்கு அனுப்புறதுனாக்க செலவு கூட வாங்க இருக்கிறது சூழ்நிலையில் இந்த பிள்ளைங்கள் வந்து இந்த தடிக்கா ராயாட்டில் பாலப்பள்ளியோடு கலந்து விட்டால் அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு கொடுக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 20 வெள்ளி தான் கொடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஸ்லாங்கம் மூலியமாக நாங்கள் வந்து இந்த பாலப்பள்ளிக்கு வந்து சப்சிடினாக்க நாங்கள் வந்து அரசாங்கம் மூலியமாக பாலப்பள்ளிக்கு ஒரு பாலப்பள்ளிக்கு தடிக்கா ராயாட்டுக்கு 50,000 வெள்ளி கொடுத்து அந்த 50,000 வெள்ளியை வந்து அவங்கள் வந்து அந்த ஸ்கூலில் பாவிக்கிறதுக்காக கொடுத்து விட்டோம். இப்போ வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று தவன் சந்தோஷாலயம் இருக்குது, இன்னொன்று வந்து தேசவன் தாரியில் இருக்குது. இந்த வருஷமும் திரும்பியும் இன்னொரு இடத்துல எங்கே நிறையா இந்தியர் மக்கள் இருக்காங்களோ நிலம் இருந்தாக்க அங்கேயும் கஷ்டத்துக்காக நாங்கள் வந்து முடிவெடுத்துருக்குறோம். நம்மளோட தமிழ் பள்ளிகள் சில தமிழ் பள்ளிகள் இருக்கிற நிலை சரியா இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து அந்த ரிப்பேருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஸ்கூல் ரிப்பேருக்கும் நாங்கள் வந்து மானியம் கொடுக்க போகிறோம். அதுவும் பிஐபிஜிக்கும் வாரிய தலைவர் வாரியத்துக்கும் படிப்புக்காக யூபிஎஸ்ஆர் பிரச்சிக்கு தயாராக இருக்கிறதுக்காக நாங்களும் சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அது மூலியமாக சில என்ஜிஓஸும் நாங்கள் பாவித்து
நம்ம பிள்ளைங்களோட படிப்பு ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லி அவங்களுக்கும் இந்த இந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.